ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம மெழுகுவர்த்தி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க ஃபேவரெட்டு. கேட்டாலே வந்து எச்ச ஊர் உங்களுக்கு. அந்த கடையை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமா காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற தரமான வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. இப்போ மீன் குழம்பு போய் ஒரு புட்டிக்கு பிடிக்க போகிறேங்க. ரெடியா? ஒரு 10 இயர்ஸாக சாப்பிட்டு 10 இயர்ஸாக சாப்பிட்ருக்கீங்க. மதியம் லன்ச் வந்து இங்கே தான். லன்ச் இங்கே தான். மீன் சாம்பார், மீன் குழம்பு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 3 வருஷமாக இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம் ரெகுலராக. சரிங்க. நல்லா டேஸ்ட் காட்டி தான் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறோம். ரெகுலராக இங்கே தான் வருவோம் மதியானம் மத்தியானம். சரி. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, வீட்டுக்கு பார்சலும் வாங்குவோம். 4 வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க. சாப்பாடு எப்படி இருக்கும்? இந்த சாப்பாடு பிடிக்கனால தான் வர்றோம். இல்லை நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். வணக்கம்ங்க. சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் வத்த குழம்பு மீன் குழம்பு சட்னி ஊறுகாய் எல்லாமே போடுவோம். 50 ரூபா விலை கம்மியாக வயிறு நிறைவாக நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடு. எப்போவுமே எல்லாமே நாங்கள் தான் செஞ்சுக்கிறோம். ஆளெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கார் ஹெல்ப்புக்கு இருக்கிறாரு, நான் தான் எல்லாம் சமைக்கிறோம். மீன் குழம்பு மீன் வறுவல்னால் எங்கள் கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எல்லோரும் அதே தேடி வருவாங்க. மீன் குழம்புக்காக தான் அதிகமாக எங்கள் கடையில் போட்டோம்னு. ஆமாம், சாம்பார் ரசம் எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கும். மீன் குழம்பு எல்லா நேரமும் எல்லா வீட்லேயும் வைக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் வீடு கடையில் அதுதான் ஃபேமஸ். ஏஜ் எவ்வளோ ஆச்சுங்க? 55 வயசு. 55 வயசில் நீங்கள் இவ்வளோ துடிப்பாக இருக்கீங்க, இவ்வளோ துருதுருன்னு இருக்கீங்க. அம்மா தொழிலே வர்றவங்களோட ஒரு இது தானுங்க. வர்றவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். இல்லைன்னு ஒருத்தர் என்ன ஐயோ கேட்குற கால் இல்லையே நினைக்கக்கூடாது. நான் ஐயோ அம்மா கடையில் போனால் அம்மா நம்மளை நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கணும். அப்போ தேவையானது ஐயோ போனால் எது வேணாலும் நம்ம கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தேடி வரணுங்கிறது அப்படின்னு முகஞ்சொடையாமல் நம்ம பார்த்துக்கிறோம். அது ஏதோ அதனால் இந்த அளவுக்காவது நாங்கள் கொண்டு நடத்துகிறோம். 2 பேரும் யாரோட ஒரு உதவி இல்லாமல் நாங்களும் நடத்துகிறோம். மீன் குழம்பெல்லாம் யார்? நீங்கள் தான்? எல்லாமே நல்லா தான். நீங்கள் தான் மீன் வறுவல் மட்டும் அவர் செஞ்சுக்குவார். குழம்பைட்டே எல்லாமே நாங்கள் எப்பவுமே இல்லைங்க. ரெஸ்ட்டு ஏதோ வெளியே போகிறது, ஒரு கோயில் குளத்துக்கு போகணும்னாலும் மற்ற நாள் எங்கேயும் போக முடியாது. அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் செய்யணும். தெய்வங்க தான் குழந்தைங்க இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. பொண்ணுகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அதனால எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் போகணுங்க. ஃபஸ்ட்டு நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பார்ப்போம் தொழிலை மாற்றி பார்க்கலான்னு சின்ன சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி டிஷ் மட்டும் ஓட்டினேன். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஏன் நம்ம மீன் குழம்புலாம் இவ்வளோ சூப்பராக வைக்கிறோமே, ஏன் ஒயிட் ரைஸ் போட்டால் என்ன, மக்களுக்கு ஒரு தரமான சாப்பாடாகவும் கொடுத்து நிம்மதியாக கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அப்படி உருவாக்குறேன். பூரா ஸ்ட்ரைக்கு, எந்த கடையுமே இல்லை. மலேசியாவில் வந்து வந்தவங்க பாவம் சோறு கிடைக்காமல் நம்ம கடைக்கு வந்தாங்க. வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு போட்டு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டு எனக்கு பார்சல் கட்டி கொடுங்கன்னு சொல்லி போட்டு குழம்புல மலேசியா வரைக்கும் குழம்பு பார்சல் கட்டி ஃப்ரீசரில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. அவங்க வச்சிருந்த ஐஸ் பாக்ஸில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. நம்ம கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். கடையோட அட்ரஸ் கோயம்புத்தூர் ரோடு. சரிங்க. அம்மா மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டு. சரிங்க. தில்லைநகர். தில்லைநகர். மசாலாலாம் வந்து இவங்க தான் ஓன் பண்ணிட்டுங்க, இவங்க தான் தயாரிக்கிறாங்க. நமக்கு வந்து மாவல் ஃபிஷ் கொடுத்தாங்க, ஒயிட் டேஸ்ட்டு, புதினா சட்னி, அப்பளம், பிக்கல் இதெல்லாமே கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்ததுங்க. ஃபிஷ் ஃப்ரை கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு உடனே வந்தீங்கன்னா மதியான டைம் வந்தீங்கன்னா மீன் குழம்பு ஒரு குடி பிடிச்சிட்டு போகலாம். அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க.